வணக்கம் விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சம்பா தாளடி நட்டுருக்கவங்க பெரிய சவாலாக இருக்குது இந்த பூச்சி தாக்குதல். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு கிளைமேட் தான் முக்கியமாக வந்து வெயில், அதாவது குருவை இந்த கூட குருவை இதெல்லாம் வந்து நல்ல வெயிலும் அடிக்கும். எப்பயாச்சும் ஒரு மழை பெஞ்சுன்னா நம்ம ஓரளவு எந்த பூச்சி தாக்குதலுமே இருக்காது உங்களுக்கு. இந்த குருத்து பூச்சி ஏதாச்சும் இருக்கும், அதோட சரி. இந்த நட கிளைமேட் மானம் மூடிக்கிட்டே இருக்குது, புயல் உருவாகியிருக்குங்கிறாங்க, கரையை கடக்க போகுதுங்கிறாங்க, கடக்கலைங்கிறாங்க. அப்படி லேசாக தூறுது, மானம் மூடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சியெல்லாம் ஒழிக்கவே முடியல. எத்தனை தடவை ரெண்டு எப்போ எல்லாருமே வந்து உங்களுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை மருந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்த செலவு கூடுதல் செலவு தான். பயிர் மழையும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பெஞ்சதில் ஒரு சில இடங்கள் முழுந்தியும் போயிட்டு டமாட்டோம்லாம். அந்த மாதிரி பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்கனவே நாங்கள் இந்த சாண்ட்விக்ஸ் எஸ்பியும் அந்த சைப்பர் மெத்தின்கிற மருந்தும் வெள்ளைப்பூச்சிக்கு அடித்தோம். அதை அடித்து ஓரளவு கண்ட்ரோல் ஆனிச்சு. ஆனால் மறுபடியும் இந்த இலை சுருட்டு புழு இதெல்லாம் வந்து மறுபடி அந்த கிளைமேட் காரணம் தான். எப்போவுமே ஒரு தடவை தான் மருந்து அடிக்கிறது, நாங்களும் அதான் அடிக்க சொல்லுவோம், எப்போவுமே அடுத்த மருந்து அடிக்கிறது. இந்த நட தான் ரெண்டாவது நட மருந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு உங்களுக்கு. இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லா பயிரில் எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இந்த நிறையா பிரச்சனை வருது. இலை சுருட்டு புழு, இந்த குலை நோய்ங்கிறது, அப்படியே இலை உரை கருகள்னு சொல்லுவோம், அதாவது முனையில் அப்படியே கருகுனாப்புல இருக்கும். அப்புறம் குருத்து பூச்சியும் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால நாங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த நோய் தாக்குதல் வெள்ளைப்பூச்சியும் மறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம இந்த சிவிக்கு ட்ரைகோலாப்னு சொல்லி 75% WP உங்களுக்கு அது ஒன்று. அப்புறம் ஸ்டார்த்தின் அசிப்டட் 75% SP அது ஒன்று. அப்புறம் சைபர்மெத்தின் 25 EC அல்சாருங்கிறது, அது வெள்ளைப்பூச்சிக்கு உள்ளது. இன்னொன்று டக்ஸான் கம்பெனியில் இண்டோகிராப் 14.5% SC. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த பார்த்துருப்பேன், இந்த பார்ப்புறீங்க இந்த பார்க்குறீங்களா, இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டு மூணு வழியில் கலந்துக்கிட்டு அந்த ஒற்றை பசைக்கு உள்ளது ஒன்று மானம். அந்த மாதிரி கிளைமேட் எப்படி இருக்குங்கிறதுனால மழை இல்லாதப்போ நீங்கள் இதை ஒரு ரெண்டு மூணு ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு அடித்தாலும் சரி, இல்லை உங்களோட சாகுபடி பரப்பு எத்தனை ஏக்கரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு மழை வருது, திடீர்னு மானம் கிளம்ப போகுது. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கலவையை தனித்தனியாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒதுங்காமல் அடிச்சிருங்க. களை நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக பில்லு இருக்கக்கூடாது, பில்லு இல்லாமல் களை எடுத்துருங்க. இந்த வரப்பு பில்லு எல்லாத்தையுமே சுத்தமாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிடும். அடிக்கிறத வந்து நீங்கள் காலை ரொம்ப அதிகாலை பொழுதில் ஆரம்பிக்காமல் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இந்த பனி ஈரம் இதெல்லாம் காயிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10-11 மணிக்கில் நீங்கள் அடித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி அடிங்க. அப்புறம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்குறதெல்லாம் வந்து ஆனை கொம்பன் தாக்குதல் அதிகமாக இருக்குது. அப்புறம் பயிர் முழுந்தி போயிடுச்சு, என்ன பண்ணலாம் இதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனை கொம்பனுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த குடுத்து பகுதியிலேருந்து இந்த ஈ மாதிரி கொசு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீண்ட கால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது அந்த தாக்குதல் தெரிஞ்சுன்னா அந்த அப்படியே வளைஞ்சு குறுத்து யானை கொம்பு மாதிரி இருக்கும், அதனால தான் யானை கொம்புன்னு சொல்கிறது. அந்த மாதிரி தாக்குதல் இருக்கவங்க வந்து நம்ம கார்போ சல்ஃபனுங்கிறது வந்து ஒரு 1.5 லிட்ரு, பிப்ரோனில் ஒரு 10 கிலோ, அப்புறம் குளோர் பைரிபாஸ் 1.5 லிட்ரு, பசோலன் 1.5 லிட்ரு, இதை எல்லாத்தையும் நீங்கள் கலந்து ஒரு ஏக்கருக்கு உள்ளது தான் அப்போ நான் சொன்னேன். இதை கலந்து நம்ம அடித்தோம்னா யானை கொம்பனுக்கு ஓரளவு ரிசல்ட் வரும். யானை கொம்பனை பறவை விட்டோம்னா அதிகமாக தாக்குதல் பண்ணால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மகசூல் இழப்பு ஏற்படும். யானை கொம்பை இந்த சம்பா தலடியில் தான். மற்றபடி உங்களுக்கு அந்த குருவை இந்த சாகுபடியிலலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து பயிர் வந்து முழுந்தி இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடத்துல தண்ணி வந்து இந்த ரெண்டு நாள் பெஞ்சு பாருங்கள் தொடர்ந்து மழை, அதில் வந்து நிறையா முழுந்திட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி முழுந்தின இடத்துல வந்து பயிர் வந்து உங்களுக்கு மஞ்சளாக தான் போகும், உங்களுக்கு கண்டிப்பாக மஞ்சளாக போகும். அதில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 கிலோ சிங்ஸ் யூரியாவும், அதாவது ஏக்கருக்கு யூரியா 2 கிலோவும் சிங்ஸல் பேடு 1 கிலோ, இதை நல்லா நம்ம தண்ணியில் கரைச்சி ஒரு 10 டேங்க் ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பயிர் நல்லா வந்துடும். அதே நேரத்தில் அந்த பயிர் தண்டு உருள்கிற டயம் பூக்குற தருணத்தில் வந்து உங்களுக்கு இந்த தண்ணி இனி தேங்கி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியும் சில இடத்துல நின்று இருக்குது. அந்த மாதிரி நின்றுச்சுன்னா நீங்கள் ஒரு 4 கிலோ DAP 10 லிட்ரு தண்ணியில் நம்ம முதல் நாளே ஊற வச்சிடணும். அடுத்த நாள் வடிகட்டிட்டு 2 கிலோ யூரியா, அதை வந்து ஒரு 200 லிட்ரு தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். அது
இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி இது வந்து நம்ம நம்ம உங்களுக்கு வயலில் உரமாக போடுறதோட இந்த மாதிரியும் செய்யலாம். அப்புறம் வந்து நீங்கள் வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 25-30 கிலோ யூரியாவும் ஒரு 10-15 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி பொட்டாஷ், அது வேப்ப முன்னாக கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்து நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் இப்போ இந்த உள்ள இப்போ உள்ள கிளைமேட் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்ம பூச்சி தாக்குதல்லேருந்து தப்பிக்கலாம். இன்னொன்று, அந்த ரெண்டாள் பத்திங்கும் போது இந்த சீந்திலேயே நம்ம கரெக்டாக போனோம்னா, ஒரு சில பேர் வந்து ஒரு சீந்தியில் போனாங்கன்னா அடுத்ததை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவாங்க. அந்த மாதிரி அடித்தோம்னா கண்டிப்பாக அந்த பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகாது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு சீந்திலையுமே நீங்கள் மருந்து அடிக்கும் போது ஒன்று நீங்களே அடித்தாலும் சரி, இல்லைன்னா ஆள் வச்சு அடித்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு இதுலேயுமே நல்லா ஸ்ப்ரேயர் நல்லா சார்ஜ் போட்டுக்கிட்டு நல்லா பவராக கொடுத்து அடிக்கிற சிலது நாசிலும் நல்லா அடிக்காது, சும்மா அடித்தவங்கிற பேருக்கு அப்படியே போயிட்டுருப்பாங்க. நல்லா பவராக போய் பயிரில் தண்டுற மாதிரி அடித்தீங்கன்னா தான் அது போய் நல்லா பயிரில் சாரும் ஒட்டும். அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இலை சுருட்டு புழு போக்குவரத்து இதெல்லாம் செத்து கிடக்கும், அந்த பூச்சி வெள்ளை பூச்சி இதெல்லாம் செத்து கிடக்கும். சில நன்மை செய்கிற பூச்சியும் பாதிக்கும்னா சொல்கிறாங்க, வேறு வழியில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இந்த டயத்தில் இந்த கிளைமேட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம நோய் பூச்சி தாக்குதலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் மருந்து அடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த டானிக்கு இதெல்லாம் சேர்த்து அடிக்கிறதுக்கு நிறைய பேர் அதிலையே சேர்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறத பார்க்குறோம். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்ய வேண்டாம். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து எப்படோ இதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டில் நம்ம அடி உரம் போட்டுறோம், அப்புறமே நம்ம மேலே வந்து நம்ம சிங் சல்ஃபேட் போட சொல்லியிருக்கோம். சிங் சல்ஃபேட் போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு ஏற்கனவே உள்ள உரம் போக்குவரத்து அனைத்துமே எடுத்து கொடுத்துரும். அப்புறம் நெல் நுண்ணோட்டமும் நமக்கு சப்சிடிலே கவர்மெண்ட்டில் கொடுத்துட்றாங்க, அது நீங்கள் போட்டிங்கனாவே போதும். தேவையான அளவுக்கு எல்லா சத்துமே அதில் கிடச்சி போயிடும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, நல்லா இன்னும் நல்லாயிருக்கும், வளரணும், ஸ்ப்ரே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற மெத்தடில் இந்த யூரியா சிங் செல்பேட் ரெண்டுத்தையுமே கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். சிங் செல்பேட் போட்டவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும், போட்டவங்க அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இல்லை போடலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். பயிரோட இதை பொறுத்து இருக்குது, நிறத்தை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுங்க. அதாவது இது எப்படி என்ன கலரில் இருக்கோ பயிர், கரும்பச்சியாக இருந்துச்சுன்னா அப்பங்க நம்ம மேற்கொண்டு உரத்தை கொடுத்துக்கிட்டு கூடாது. இன்னொன்று, பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்குன்ற ஒரு காலையில் மட்டுமே போய் வயலை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. காலையில் ஒரு நாள் போனீங்கன்னா அடுத்த நாள் மத்தியான இடத்துல போங்க, இல்லைன்னா ஈவினிங் போய் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன பூச்சி இருக்குது என்னென்னங்கிறது நமக்கு சரியானபடி தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான விளைச்சல் எடுக்கலாம். இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக லாபம் பெற வேண்டுகிறோம். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.